ஆவடி ஸ்ரீராம் நகரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையாக பார்க்கலாம். ஆவடி ஸ்ரீராம் நகரில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார். மழை சீரமைப்பு பணிகளையும் பார்வையிட்டு வரும் அவர் இதுகுறித்த மேலும் விவரங்களை தருகிறார். நமது செய்தியாளர் மூர்த்தி. மூர்த்தி, முழு தகவல்களை நீங்க சொல்லலாம். கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையில் சென்னை புறநகர் பகுதி, பூந்தமல்லி, திருவேற்காடு, ஆவடி, அம்பத்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி அந்த பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை முடங்கியுள்ளது. அதே நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி நிர்வாகங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து நீரை வெளியேற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திருவேற்காடு பகுதியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருவேற்காடு பகுதியில் பத்மாவதி நகர், அதே மாதிரி வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பத்மாவதி நகரை பார்வையிட்டு அந்த பகுதி மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வச்சு ஏறத்தாழ ஒரு 500 பேர்த்துக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஸ்ரீராம் நகர், பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய வந்து அம்மன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து அந்த பகுதி மக்களுக்கு நேரடியாக சென்று அந்த பகுதி மக்களுடைய நிறை குறைகளை நேரடியாக கேட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 2000 மேற்பட்ட மக்களுக்கு அரிசி, பண்ணு, பால் உள்ளிட்ட பொருட்களை, நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து ஆவடி ஸ்ரீராம் நகர் பகுதியில் தான் வந்திருக்கிறார். ஆவடி ஸ்ரீராம் நகர் பகுதியில் ஏறத்தாழ வந்து ஆவடி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 26 மின் மோட்டார்களை வைத்து நீரை வெளியேற்றும் பணியில் தீவிரமாக மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது. அதே மாதிரி வந்து 9 தற்காலிகமாக தங்கு முகாம்களை அமைக்கப்பட்டு அந்த பகுதியிலுடைய மக்களுக்கு வந்து தங்கு முகாம்கள் அமைக்கப்பட்டு நிவாரணப் பொருட்கள் ஆவடி மாநகராட்சி சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. 100 200 மேற்பட்ட பணியாளர்கள் வந்து துரிதமாக பணியில் ஈடுபட்டு நகராட்சி மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் அனைவரையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு அதனைத் தொடர்ந்து திருமுள்ளவாயில் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிக்கு கணபதி நகர், திருமுள்ளவாயில் பகுதியில் உள்ள கணபதி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ சுமார் 500 மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பார்வையிட்டு ஏறத்தாழ வந்து ஒரு 2000 மேற்பட்ட ஆவடியில் இருக்கக்கூடிய பகுதி செயலாளர் பேபி சேகர் தலைமையில் ஒரு 2000 மேற்பட்ட மக்களுக்கு பிரெட்டு, பால், தக்காளி உள்ளிட்ட பொருட்களை, நிவாரணப் பொருட்களை வழங்க உள்ளார். இன்னும் ஒரு 10-15 நிமிடங்களில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க உள்ளார். இப்போது ஸ்ரீராம் நகர் மக்களை பார்வையிட்டு அந்த பகுதியிலுடைய மக்களினுடைய நிறை குறைகளை கேட்டு அறிந்து வருகிறார். இந்த பகுதி மக்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருவது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருப்பதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.